ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சாய் சவனேஷ் லேர்னிங் அகாடமி. ஓகே, இன்றைக்கி டெஸ்ட் சீரிஸ் 3 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. ஸோ வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு இதாக, தட் மீன்ஸ் ஒவ்வொரு கொஷின்ஸாக நான் ஃபியூ செகண்ட்ஸ், தட் இஸ் ஒரு 6 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் கூட வச்சுக்குவோம். 10 செகண்ட்ஸ் நான் வச்சிருக்க மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட். இப்போ நேத்துலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் 2 வீடியோவாக போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரியே 2 வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ, கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் 1 வீடியோ. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஆன்சர் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த கொஷின் பார்க்குறவங்க நெக்ஸ்ட் ஆடியோ, தட் மீன்ஸ் ஆன்சரோட இதுவுமே அப்லோட் ஆகும். அதையும் நீங்கள் அப்படியே பார்த்துருங்க. நேற்று இது நைட் நைட்டே அப்லோட் பண்ணிட்டேன், பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இன்னைக்கு இதோட கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும், தட் மீன்ஸ் டயோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டாபிக்லேயே இந்த ட்ரிஃப்ட் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட், அப்புறம் அந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப், இது ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபியூ கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே டைரக்ட்லி, தட் இஸ் ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன், இந்த மாதிரி இதையும் எப்பயுமே எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா டயக்ராம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் விச் டைப் ஆஃப் ஆஸிலேட்டர்னுமே. ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் அப்படின்றத விட தியரி நிறைய கேட்கலாம். சம்டைம்ஸ் ரேராக வந்து ப்ராப்ளமேட்டிக் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. இதெல்லாம் நம்ம TNPSC 2019 கொஸ்டின். ஸோ இதை டெஸ்ட் சீரீஸாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி தான் கொஷின்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம்.
எல்லா கொஷின்ஸையும் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, ஓகேங்களா? தெரியலனா ஆன்சர் கீ பார்த்து அதே மாதிரி எப்படி வந்தது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு நோட்ஸ் வச்சு எடுத்தாலும் சரி, புக்கில் வச்சு எடுத்தாலும் சரி, ஒரு சில புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்ம்லாம் இன்னொரு புக்கில் இருக்காது. இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. ஏன்னா நமக்கு சிலபஸ் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரெஃபரன்ஸ் புக்ஸு ஜாஸ்தி, அஸ் வெல் அஸ் த டெக்ஸ்ட் புக்குமே ஜாஸ்தி. ஒரு சிலர் நம்ம லோக்கல் ஆத்தர் புக் வச்சும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடத்துல நமக்கு தெரியாத ஃபார்ம்லாம் வந்தால் நம்ம எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கணும். நமக்கு தெரியும், ஸோ எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்ம்லாஸ், நிறைய ஈக்குவேஷன் அண்ட் தென் எல்லாமே வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எதில் எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுட்டு சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் வந்து பேசிக்ஸாக வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய பேசிக்ஸை கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அடுத்த அப்டேட் போக முடியும், ஓகேங்களா? அது அடுத்த அப்டேட் அப்படின்றது இந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ணவும் தான் நமக்கு எது எது விட்டுருக்கோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோவா நம்ம டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை பற்றி இது பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக அடுத்த கொஞ்சம் வீடியோஸ் வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்டு, ட்ரிபிள் இ இதுக்கு, தட் மீன்ஸ் டிகிரி பிரான்ச்சுக்கு மட்டும்தான் இந்த இது. டிப்ளமோ லெவலுக்கு அடுத்தது நம்ம வீடியோஸ் போடலாம், ஓகேங்களா? ஓகே, இந்த கொஷின் தான் லாஸ்ட் கொஷின், 20th கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் டிஸ்கஷன், தெர் இஸ் ஆன்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.